நோர்த்தன்யுனி வழங்கும் ஹரிஹரன் கான்சர்ட் அண்ட் ஸ்டார் நைட் இம்மாதம் 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் முற்றுவழி மைதானத்தில் மாலை 5 மணிக்கு அனுமதி இலவசம். இன்றைக்கு உலகத் தமிழர் பேரவை வந்திருக்கின்றது. இந்த உலகத் தமிழர் பேரவை இமாலய பிரகடனம் என்று ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதை நீங்கள் படித்திருக்கிறோம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கட்டாயமாக அதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதில் 6 அம்சங்கள் மட்டும்தான், 6 சரத்துகள், 6 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. முதலாவது ஸ்டேட்மெண்ட், ப்ரிசர்விங் அண்ட் ப்ரொமோட்டிங் த ப்ளூரலிஸ்டிக் கேரக்டர் ஆஃப் த கண்ட்ரி வேர் நோ கம்யூனிட்டி ஃபீல்ஸ் த்ரெட்டன்ட் அபவுட் லூசிங் இட்ஸ் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரைட் ஆஃப் பிளேஸ். ப்ரிசர்விங் அண்ட் ப்ரொமோட்டிங், அந்த வார்த்தைகள் மிக முக்கியம். ப்ரிசர்விங் அண்ட் ப்ரொமோட்டிங் த ப்ளூரலிஸ்டிக் கேரக்டர். இன்றைக்கு இலங்கை இந்த திருகோணமலையை எடுத்துனீங்கன்னா 3 இனங்கள் இருக்கு. ஆனால் எப்படி அந்த 3 இனங்கள் வந்தது என்று எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 இனங்களை வந்து தொடர்ந்தும் திருகோணமலையில வந்து அப்படியே வச்சிருக்கிற நோக்கம் இல்லை. இது ஒரு தனியான பிரதேசமாக மாத்திரதான் நோக்கம். அதை நோக்கித்தான் படிப்படியாக எல்லாமே நகர்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த பிரகடனத்தின் முதலாவது அம்சம் இன்றைக்கு நடக்கிறது வந்து ஒரு மிகவும் சாதகமான ஒரு விடயமாக ப்ரிசர்வ் பாதுகாக்க, இந்தியா நிலைமையை முதல் பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்து இதை பலப்படுத்த வேண்டும். இதுதான் முதலாவது வசனம். உண்மையை சொன்னால் வந்து இந்த நிலைமை தான் பிரச்சனை, இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேணும் என்றுதான் நாங்கள் வலியுறுத்தி இருக்கணும். நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது வந்து சிங்கள மகாநாயக தரப்புகளோட வந்து நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து அது ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு இணக்கப்பாடாக இருந்தால் அது எப்படி அமைய வேண்டும் என்றால் அந்த மகாநாயக்க மேர் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கணும், தவறுகள் நடந்திருக்கு. இது அதுக்கு நேர்மாறாம், தவறுகள் ஒன்று நடக்கையில் இன்றைக்கு இருக்கிற நிலைமை மிகத்திரம், இது பாதுகாக்கப்பட்டு பலப்படுத்தப்பட வேணும் என்றுதான் முதலாவது. அதுக்கு பிறகு நான் சொல்ல தேவையில்லை, அதுதான் அந்த பின்னணி. அதுக்கு பிறகு வந்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்குரிய 2வது சரத்தை வந்து பொருளாதாரத்தை வந்து முழுமையாக வந்து கட்டியெழுப்புறதுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் சர்வதேச சமூகம் வந்து முன்வர வேண்டும். 2009ஆம் ஆண்டு போர் முடிந்த கையோட 13ஆம் திருத்தத்தை வந்து இந்தியா எங்களிடம் வலியுறுத்த திணிக்க எங்களுக்கு சொல்லப்பட்ட நியாயம், ஸ்ரீலங்கா அரசோரு பலமான இடத்துல இருக்கு, தமிழினம் தோத்து போயிருக்கு. ஆனால் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு வங்குரோத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடம் கெஞ்சுகின்றது, தயவு செய்து உங்களோட காசை இங்க கொண்டு வந்து முதலீடு செய்யுங்கள். ஒரு பரம விரோதியாக பார்த்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை இன்றைக்கு அவர்கள் அரவணைக்கிறார். அந்த அளவு தூரத்துக்கு விழுந்திருக்கின்றது. அன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு யுத்தத்தில் வந்திருக்கு, தமிழினம் தோத்து போயிருக்கு, அப்ப நாங்கள் பலவீனம் அவர்கள் பலம், அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து நாங்கள் கேட்கறத வந்து அவர்கள் சில வேலையில கொடுக்க மாட்டார்கள், கணக்கே எடுக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தலைகீழா மாறி இருக்கின்றது. யுத்த காலத்தில் இயக்கம் செய்ய முடியாத காரியத்தை இன்றைக்கு சிங்கள தலைவர்களை வந்து செய்து விட்டார்கள், தங்களுடைய நாட்டை அழித்து விட்டார்கள். அப்ப இந்த நேரத்தில் வந்து நாங்கள் பேரம் பேசலாமோ இல்லையோ, பேரம் பேச வேணுமோ இல்லையோ, இந்த வல்லரசுகள் வந்து தமிழ் மக்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ள தயார் என்றால் இந்த சந்தர்ப்பத்தை வந்து அவர்கள் பயன்படுத்தி இருக்கணுமோ இல்லையோ, அது ஒன்றும் நடக்கல, ஒன்றுமே நடக்கல. மாறாக பொருளாதாரத்தில் விழுந்திருக்கிற ஒரு நிலையில, பொருளாதாரம் முற்றுமுழுதாக அழிஞ்சு போயிருக்கிற நிலையில, இந்த நாட்டில் இருக்கிற சொத்துக்களை வித்து, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு வித்து
அந்த நிதியை கொண்டு வந்து ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை கட்டியில பராமரிக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சியில தான் ஓடினம். எங்க சொத்துக்களை விற்க பாக்கினம், எந்தெந்த இடங்கள்ல வந்து எங்கட இந்த நாட்டுக்கு உரித்தான இடம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து விற்க பாக்கினம்டா. தேடி பார்த்தால் வடகிழக்கு திருகோணமேல துறைமுகத்தை விற்க போயினம், அங்கால வந்து நீங்க மென்னார் பக்கம் எடுத்துட்டீங்கடா வந்து அந்த கடற்கரை முழுதும் வேறு வேறு தரப்புகளுக்கு வந்து விற்க போயினம். ரினியூவபிள் எனர்ஜி என்ற பெயரில் இதுதான் நடக்கு. மீனவர்களுடைய பிரச்சனையில வந்து வெளிநாட்டு மீனவர்களுக்கு வந்து கடற்கரையில வந்து மீன் பிடிக்கிறதுக்கு எந்த கடற்கரை வடகிழக்கு. அப்ப பேரம் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைக்கு இருக்கவும் அந்த பேரம் பேச்சல் வந்து தமிழினத்துக்காக ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த இடைவெளியை குறைக்கிறது எந்த ஒரு இடத்திலையும் வந்து இந்த பேரம் பேச்சல் நடக்குது. இந்த பின்னணியில தான் தமிழ் தேசியம் மக்கள் மட்டத்தில் வந்து கொண்டு இருக்கு. அந்த அவசரம் எப்படி என்றால் அடுத்த 25 ஆண்டு வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் தமிழ் மக்கள் தாங்கள் விரும்பி ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்தை கைவிட்டதாக சட்டப்பூர்வமாக ஒரு நிலைமையை உருவாக்கி முடிக்க வேண்டும். அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு படியாகத்தான் இந்த உலகத் தமிழர் பேரவையுடைய இந்த பிரகடனமும் அவர்களுடைய வருகையும். உலகத் தமிழர் பேரவை 2009 ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டத்தில் இருந்த பல அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த அமைப்பை உருவாக்கினார். அந்த உலகத் தமிழர் பேரவையில இருந்து அதனுடைய உறுப்பு அமைப்புகள் அனைத்தும் வந்து கலந்து விட்டார். கலண்டது மட்டுமல்ல அந்த தனித்தனி அமைப்புகள் பேர்ந்து அந்த உலகத் தமிழர் பேரவை என்ற நிகழ்ச்சிகள்ல தொடர வேண்டும் என்று அந்த அந்த தனித்தனி அமைப்புக்கு உள்ள வலியுறுத்தினவர்களை வெளியேற்றிருக்கிறார். அந்த வெளியேற்றப்பட்டவர்கள் திரும்ப போய் உலகத் தமிழர் பேரவைக்குள்ளே போய் சேர்ந்து இன்றைக்கு தாங்கள் அந்த பேரை வைத்துக் கொண்டு தாங்கள் தொடர்ந்தும் ஏதோ ஒரு பெரிய உலக ரீதியாக வந்து தமிழர்களை பிரதிநிதிப்படுத்துகிற ஒரு அமைப்பாக வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இந்த உலகத் தமிழர் பேரவைக்கு பின்னாலே துரதிருஷ்டவசமாக இந்த திருகோண மாவட்டத்தை சார்ந்த சம்பந்தனையாவும் யாழ்ப்பாணத்தை சார்ந்த சுமந்திரனும் தீவிரமாக பின்னாலே நிற்கிறார். இதுதான் உண்மை. ஏன் இந்த 2025 ஆண்டுக்கு முதல் இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் அவசரப்படுறார்கள் என்றால், ஒரு அரசியல் அமைப்பை தமிழ் மக்கள் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதாக இருந்தால் குறைஞ்சது பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் 2/3 பெரும்பான்மை, என்னோட அரசியலமைப்பு என்றபடியால் 2/3 பெரும்பான்மை அதை ஆதரிக்கிறதாக காட்ட வேண்டும். ஒரு அரசியலமைப்பை திருத்துறதாக இருந்தால் இல்லாட்டி ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக இருந்தால் 2/3 பெரும்பான்மை ஆதரவோடு தான் ஒரு அரசியலமைப்பை வந்து நிறைவேற்றலாம் இல்லாட்டி திருத்தலாம். அப்ப தமிழர் தேசத்துக்குள்ளேயும் தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்திலே 2/3 ஆதரிச்சதாக காட்ட வேண்டும். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் 18 தமிழ் வடகிழக்க பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறான். அந்த 18 பேர்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய எம்மை தவிர 2/2 உறுப்பினர்களை தவிர
அரசாங்கத்தோட நேரடியாக சம்பந்தப்படுற அஞ்சு உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின்ட பேர்ல வந்து இன்றைக்கு பிரிஞ்சு ரெண்டாலும் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பத்து பேரும் விக்னேஸ்வரன் ஐயாவும் 13 திருத்தத்தை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம்.